இப்போ பெனாங் கடைக்கு வந்திருக்கோம். சாப்பாடு தான் முக்கியம்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆரஞ்சு ஜூஸ் பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்கு கிண்ணத்தில். ஆப்பிள் ஜூஸ் ஒரு கிண்ணத்தில் இருக்குது ஓகேங்களா. நமக்கு சோறு தான் முக்கியம். பிரியாணி பீஸு அழகாக சுட சுட வந்திருக்கு, இப்போ எடுத்து போடுறோம். அங்கிட்டுங்கண்ணா அங்கிட்டுங்க. பீஸ் பிரியாணி எடுத்து சாப்பிட போகிறோம். பிரியாணியில் நல்லா செம்ம சூடாக இருக்குது. அது கூட முட்டையும் வர வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஓடுது முட்டை குடு 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 ஓடுது. ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் அச்சார் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு அச்சாறு சோறு வாட் இஸ் சூப்பிங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஃபீஷ் கறி வாவ். அது கூட முட்டை வேறு பார்க்கவே வாய் ஊரில் உங்களுக்கு எம் எம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஊற்றிடுவோம். ஃபீஷ் கறி ஊற்றிட்டுருக்கோம். அது கூட ஒரு முட்டை வேறு முட்டையும் போட்டுக்கோங்க. இல்லை பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்கு சாப்பிடுவோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபீஷ் பிரியாணி எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது. சரியான சூடாக இருக்குப்பா, சரியான சூடு. கையை வைக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் ட்ரை பண்ணி தான் ஆகணும். எப்பயுமே நான் சிக்கன் பிரியாணி ப்ரான் பிரியாணி தான் இருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து ஃபீஷ் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவர் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. ஃபீஷ் கறி சுட சுட இருக்கனால யோசி 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 எடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி நீங்கள் சாப்பிட்டுருங்க, எப்படி இருக்க நல்லாக்கா சொல்றது ருசியாக இருக்கா. சாப்பிடுங்க. மீன் எடுத்துட்டு எப்பயுமே எடுத்து சாப்பாடு தான் முக்கியம். நமக்கு சாப்பாடு மாதிரி தான் சாப்பாடு சாப்பிடணும். மீன் எடுத்தாச்சு. ஆனால் சரியான சூடாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீன் எடுத்துருக்கேன். ஏன்னா சரியான சூடு.